Hi friends, welcome to our channel Flavors of Madurai. நாம இங்க பார்க்க போறது என்னன்னா கோல் கோகோ செய்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 கப் பால் எடுத்துக்கேன். Sugar 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன். Corn flour கோகோ பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன். Dark chocolate 1 எடுத்துக்கேன். Dark chocolate உங்களுக்கு இல்ல அப்படினா நீங்க dairy milk கூட எடுத்துக்கலாம். Corn flour and cocoa powder mix பண்றதுக்காண்டி ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கேன். இப்போ நம்ம எடுத்துக்க பாலை வந்து நல்லா அதை சூடு பண்ணிக்கணும். இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா cocoa powder உம் corn flour உம் இத வந்து நீங்க வந்து 1/2 டம்ளர் பால் வந்து எடுத்துட்டு அதை நல்லா வந்து லம்ஸ் இல்லாம mix பண்ணிக்கோங்க. நல்லா தின்னாவே நீங்க mix பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே boil பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பால்ல இத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இத mix பண்ணிக்கோங்க. நல்லா இத mix பண்ண உடனே உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி 4 டேபிள்ஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கோங்க. ना वो 4 टेबल स्पून आड पड़े उगर देव अब एक्स्ट्रा नहीं आड पड़ो सुगर ना कर अल्वको मिक्स पड़े वो मीडियम फ्लेम और 15 मिनट वो कुक पड़ो ना कंसिस्टेंसी नहीं पाती ना वो तिका वरण अंदर नम्बर कुक पड़ो நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நான் டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய ரெசிபீஸ் நான் போட்டுக்கேன் நம்ம சேனல்ல. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ பாருங்க நல்லா வந்து நமக்கு கொதிச்சிடுச்சு. நல்லா திக்காவும் ஆயிடுச்சு. பாருங்க நல்ல திக் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கிற இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க டார்க் சாக்லேட் இல்லட்டி டைரி மில்க் அது மாதிரி ஏதாவது ஒரு சாக்லேட் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லட்டி நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான். நீங்க அந்த மாதிரி சாக்லேட்ஸ் நீங்க ஆட் பண்ணும்போது இது வந்து நல்லா உங்களுக்கு ரிச்சா இருக்கும். இப்போ நமக்கு கோகோ மில்க் ரெடி ஆயிடுச்சு. எப்படி நம்ம கோல் கோகோ வந்து நம்ம சர்வ் பண்றது அப்படினு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கப் எடுத்துக்கேன். கிரஷ்ட் ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கோங்க. நாம ஏற்கனவே பிரப்பயர் பண்ணி வச்ச கோகோ மில்க்கோ எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ்ல அந்த கிரஷ்ட் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிட்டு நாம பிரப்பயர் பண்ணி வச்சிருக்க கோகோ மில்க்கை ஆட் பண்ணி நல்லா 2-3 தடவை நல்லா வந்து ஆத்திக்கோங்க. ஃபைனலா ஐஸ் கியூப்ஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். இது செம டேஸ்டா இருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படினு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.